வணக்கம் நண்பர்களே. நாம் பகுதி ஒன்றில் பார்த்திங்கன்னா பச்சைமலையினுடைய அருவியினுடைய அழகை பற்றி பார்த்தோம். அந்த இடம் உலகத்தினுடைய கேமராவுடைய கண் படாத இடத்துல நாம் போய் ஷூட் பண்ணணும். ஏன்னா நாம் போன இடத்துக்கு வந்து பாதையே கிடையாது. நாங்கள் மரத்து செடிகளினுடைய சந்தில் நடந்தோம். அந்த அருவி போகிற திசையில் பாறையினுடைய வழுக்கல்ல அப்படியே பயணம் செஞ்சோம். அருவிக்கு மேலே தண்ணி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி தான் போனோம். அந்த தேடல் தான் இப்போ தொடருது. நாங்கள் அந்த அருவிக்கு மேலே பல கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம். இந்த மூலிகையினுடைய அருவியினுடைய தண்ணி பாருங்கள், அப்படியே லேசாக பசுமை கலந்த நிறமாக வருது. அந்த மூலிகையினுடைய தண்ணீர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரம்மியமான சூழலில் நம்ம இருக்கிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இங்கே வர வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது, பாதையே கிடையாது. அருவி உற்பத்தி ஆகும் இடத்தை பார்க்கணுங்கிற நம்மளுடைய முயற்சி தொடருது நண்பர்களே. ஆனால் மேலே போக போக தண்ணீரினுடைய அளவு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. பாதைகளும் ரொம்பவே அடைப்பட்டு இருக்குது. நாங்கள் தண்ணீர் போகிற பாதை வழியாக தான் போனோம். அந்த பாதையும் பார்த்திங்கன்னா நிறைய செடிகளால் சூழப்பட்டு போகிறதுக்கு இல்லாத ஒரே இடையூறாக இருக்குது. ஆனால் பாதை நடுவுலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களால் போகவே முடியல. இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பசுமையாக மூலிகை கலந்த தண்ணீர். யாருமே கை வைக்க கிடையாது, யாருமே இங்கே ஆளே கிடையாது. இது பாதை இருந்தால் தாங்களே ஆள் வருவாங்க. அதனால் ஆள் நடமாட்டமே இல்லை. ரொம்ப அற்புதமாக இந்த மூலிகை தண்ணீர் இருந்துச்சு. இந்த காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நகர்ப்புறத்தில் நம்ம புகையினுடைய காற்று இதெல்லாம் சுவாசித்து பழகினதுக்கு என்னுடைய காற்றே பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. காற்று, தண்ணீர், இந்த அருவிகள் போகிற சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமுமே நம்மளால் கேட்க முடியல. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த பச்சைமலை தொடர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பச்சைமலை அப்படின்னாவே நம்ம சேலம் மாவட்டம் பெரம்பலூர் திருச்சி வரலும் அது நீண்டு போகுது. வெவ்வேறு இடங்களில் இந்த பச்சைமலை தொடர் அப்படியே தொடராக போயிட்டே இருக்கும். மிகப்பெரிய ஒரு தொடர்னு சொல்லலாம். நாம் படமாக்கின இந்த தொடர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கெங்கவள்ளி இருக்குதுங்க பார்த்திங்களா, அங்கேருந்து வீரகனூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு பைக்கில் வந்து நாங்கள் மேலே வந்து ஒரு 8 கிலோமீட்ரு அப்படியே செடி சந்தில் இந்த மாதிரிலாம் நடந்து வந்து பயணம் செஞ்சு அருவியை பார்த்துட்டு அருவிக்கு மேலே எங்கே தான் தண்ணி உற்பத்தி ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம். நாம் நினைக்கிற மாதிரி தண்ணீர் உற்பத்தி ஆகி வர இடம் ஒரு இடம் கிடையாது, இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி போக போக அது நீண்டுட்டு போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் பல கிலோமீட்ரு பயணம் செஞ்சிட்டோம். ரொம்ப ரிஸ்க்கான பகுதிக்கெல்லாம் போயிட்டோம். கண்டே பிடிக்க முடியல, அந்த காட்டில் போயிட்டே இருந்தது. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நிறையா இந்த மலையில் அட்டைப்பூச்சிகள்லாம் ரொம்பவே நிறையா இருந்துச்சு. அந்த அருவிக்கே வந்த நண்பர்களே, ரொம்ப ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆட்கள் நடமாட்டமே இல்லாத அந்த அருவி மிக மிக அழகாக இருக்குது. ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அழகான அருவிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே சின்னதாக ஒரு குகை மாதிரி இருந்தது நண்பர்களே, பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா தெரியும். அது புதியதாக வெட்டப்பட்ட மாதிரி இருந்தது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலானோ ஒரு ஆர்வம் இருக்குது. மேலே ஏற முடியுமா போக முடியுமான்னு தெரியல, முயற்சி செஞ்சு பார்க்குறோம். இந்த இடத்துக்கும் போகிற பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராகவே இருந்தது நண்பர்களே, ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது, போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அந்த முயற்சி செஞ்சு பார்க்குறோம். பக்கமாக வந்துட்டோம். பாறை ரொம்பவே எல்லாம் பார்த்திங்கன்னா வழுக்கெல்லாம் இருந்தது, அதனால் அந்த குகை மாதிரி தெரிஞ்ச இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இதை தாண்டி அந்த பக்கம்தான் போகணும். ரொம்ப பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சும்மா லேசாக பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்கிற மாதிரி நேரடியாக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்தாகவும் ரொம்ப வழுக்கலாகவும் இருக்குது. இருந்தாலும் முயற்சி செஞ்சு அந்த பக்கம் போய் பார்க்குறோம். இந்த ரம்மியமான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மிகவும் ரம்மியமான ஒரு சூழலாக இருக்குது, மிக மிக அழகாக இருக்குது. இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருவி கொட்டிகிட்டு இருக்குது. நடுமதியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி உடஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு நான் வரத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் வலிக்கி விட்டு விழுந்தாலும் நூற்றுக்கணக்கான அடி பள்ளத்தில் போய் தான் விழுவோம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு இங்கே வந்தேன். குகை பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்த மாதிரி ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ஆனால் புதிதாக செய்யப்பட்ட மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் இந்த குகையை வந்து ஏற்படுத்தியிருக்கணும் இருந்தது, ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இதிலேருந்து யாரோ இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. யாராச்சும் தியானம் செய்கிறாங்களா, தவம் செய்கிறாங்களா, யாரும் இருக்கிறாங்களா, இல்லை இருந்தாங்களா அப்படின்னு தெரியல, ஆனால் யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, இந்த இயற்கையான சூழலில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே.